லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுலேருந்தே விஜய் ரசிகர்கள் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க ரொம்ப மூட் அவுட்டாகி இருக்காங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி படக்குழுவிலேருந்து வந்துடாதா அப்படின்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை படக்குழுவோ விஜயோ இதுவரைக்கும் தெரிவிக்கல தெரிவிக்கலை அவர்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷமான செய்தி என்னென்னா எங்கேயாவது இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்கும் சென்னையில் இல்லை மதுரையிலையோ அல்லது மலேசியாவிலேயோ இந்த படத்தினுடைய ப்ரீ லான்ச்சிங் ஃபங்க்ஷன் அது மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவாங்க அதில் விஜய் வருவார் அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்றளவும் அது பற்றிய எந்த விஷயத்தையும் படக்குழு வாய திறக்கலை ஆனால் நல்ல வேளையாக இந்த லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீடு தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய புத்துணர்ச்சியாக விஜய் ரசிகர்கள் அதை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம பண்ணிடணும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தியேட்டர் முன்னாடி வரவழைத்து அதை வந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடினோம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் நினைக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஆயிரக்கணக்கானவர் திரண்டு வர்றதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல உணவு கா காத்திருக்கும் பொழுது இது இங்கே ஃபுல் மீல்ஸ் இருக்குது வாங்கன்னா மாட்டாங்களா ஆனால் அங்கே தான் ஒரு கிடுக்குப்பிடி பிடி என்னென்னா இந்த ட்ரெய்லர் லான்ச் அதை வந்து லான்ச்சுன்னு சொல்ல முடியாது அந்த டிஸ்பிளே அதை வந்து தியேட்டருக்கு வெளியில் பெரிய திரையில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல தேட்டர்காரர்கள் ரொம்ப யோசனை பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான முயற்சியை அப்படி லைட்டாக எடுப்போமே அப்படின்னு எழுக்கும்போது காவல்துறை வந்து கூப்பிட்டு கடுமையாக எச்சரிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே நாம் பார்த்த பல பஞ்சாயத்துகள் தான் முக்கியமாக அண்மையில் நடந்த ஏஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி அது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியல ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு நிகழ்ச்சி இனிமேல் எங்குமே நடந்துடக்கூடாது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மனவேதனையில் புழுங்கி வெளியில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இளம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டதெல்லாம் அங்கே நடந்துச்சு பல பெண்கள் வந்து அதை வெளியில் சொல்வதற்கே அஞ்சு பயந்து அமைதியாக இருந்துட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் பாத்ரூம் கூட போக முடியாமல் கார்லேயே பாத்ரூம் போன பெண்கள் ஸோ இப்படி வந்து நம்ம லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு தெளிவாக இருக்குது அதை தாண்டி இந்த வாரிசு துணிவு பிரச்சனை ஒன்று வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்களும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது அங்கு நடந்த சச்சரவுகள் சண்டைகள் பல தியேட்டர்களில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது முக்கியமாக அஜித் ரசிகர் அந்த கொண்டாட்டத்தின் போது லாரியில் ஏறி கீழே விழுந்து உயிரிழந்தார் இன்னை வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த உதவியும் யாரும் செய்யலை ஒரு குடும்பமே ஒரு தலைமுறையாக காலி ஆகி போச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அன்னைக்கு இவங்க வந்து இதெல்லாம் கண்டிச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அப்படின்னு பல பேர் வந்து எச்சரித்தாங்க பட்டு என்ன இருந்தாலும் அது போன்ற ரசிகர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா நீங்கள் எவ்வளவு தான் கட்டுப்பாடாக இருந்தால் கூட நான் ஒரு கட் அவுட் மேலே ஏறி நிற்கிறேன்னு ஏறி பொதுக்குன்னு விழுந்தான்னு வைங்க அதுக்கு யார் பொறுப்பு அதை எப்போவுமே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒருத்தன் யோசிச்சான்னா சரியாயிடும் ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்லி யாராவது ஒருத்தரை தடுத்து யாராவது ஒருத்தர் மிரட்டி அப்படி தான் அவன் திருந்துவான் அப்படின்னா அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் பல ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் அந்த கட் அவுட் மேலே எப்படியாவது ஏறி பாலை ஊற்றணுங்கிறது தான் இந்த பால் ஊற்றுவதுங்கிறதெல்லாம் ரொம்ப அறிவீனமான செயலுங்கிறத அந்தந்த நடிகர்களே சொல்லிட்டாங்க தயவுசெய்து கட் அவுட்டுக்கு பாலெல்லாம் ஊற்றாதீங்க பல குழந்தைகள் சாப்பிட்றது அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்லாம் சொன்ன பிறகும் ரசிகர்கள் கேட்குறதா இல்லை சூர்யா சமீபத்தில் ஒரு நிகழ்வு நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன நடந்ததுன்னா ஒரு காட்பாடி மாதிரி ஏதோ ஒரு ஊர் அங்கே வந்து சூர்யாவுக்கு நாற்பது அடி உயரத்தில் கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூர்யாவை காட்டுறதுக்காக போனாங்க ரசிகர்களுக்கு என்னென்னா இந்த கட் அவுட்டை பார்த்தோன்னா சூர்யா பயங்கர ஹாப்பி ஆயிடுவார் அப்படின்ட்டு ஆனால் அவர் பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டார் யோ இந்த கட் அவுட்டு என்ன விலைக்கு வச்சிங்கயா எவ்வளோ செலவு பண்ணிங்க இந்த செலவை ஏழை மாணவர்களுக்கு படிக்க கொடுத்துருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ படித்து முன்னேறி ஒரு பெரிய இடத்துக்கு வருவான ஐயா இதை போய் கேவலமாக இப்படி ஒரு மரத்துக்கும் ஒரு சட்டத்துக்கும் செலவு பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு பயங்கரமாக திட்டி இன்றைக்கு இது மாதிரி யாரும் கட் அவுட் வைக்கக்கூடாது இதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சார் இந்த மாதிரி சொல்கிற ஹீரோக்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்க சரி மீண்டும் லியோ பிரச்சனைக்கு வருவோம் அப்போ இந்த லியோ ட்ரெய்லர் வெளியிட்டு வெளியிட்டு விழாலாம் சொல்ல முடியாது இந்த ட்ரெய்லர் வெளியீடு தேட்டர்களில் எப்படி நடக்கும் அப்படின்னா தியேட்டருக்கு வெளியில் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு காரணம் என்னென்னா இது போன்ற நிகழ்வுகள் இவங்களே இவங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி கூட்டம் கூடுகிற இடத்தில் கொஞ்சம் கண்ணியமாகவும் பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டாங்கன்னா போலீஸே சரி ரைட்டு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க ஏன்னா அந்தந்த வயதுக்குரிய சந்தோஷங்கள் தான் இது இப்போ நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட வயதை கடந்து வந்தவர் தான் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் கொஞ்சம் கொண்டாட்டம் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் தேவைதான் ஆனால் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொருவரை காயப்படுத்தாததுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கூட்டத்தில் இளம் பெண்களும் வராங்க அங்கே இவர்கள் எவ்வளவு கண்ணிய குறைவாக நடந்துகிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதே இளைஞர்கள் தான் மெரினாவில் ஜல்லிக்கட்டு நடந்தப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான பெண்கள் யாருமே யாரையுமே தவறாக பார்க்கல தவறாக நடந்துக்கலை அவ்வளவு ஜெனிவனாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த திரைப்படங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் அவங்களுடைய எண்ணமும் மனமும் தறிக்கட்டு வேறு மாதிரி ஆகுது அது நிஜமாகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதை யோசிக்கிறதுக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திரையை வெளியில் கட்டி அல்லது எல்இடி திரைகளை வெளியில் நீங்கள் அமைத்து லியோ ட்ரெயிலரை வெளியிடுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க நீங்கள் உள்ளே வேணால் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் தேட்டருக்குள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகுது ஆனால் தேட்டருக்குள் நடந்தால் கூட தியேட்டருக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் எதுவாக இருந்தாலும் இப்போது எல்லா பழியையும் தூக்கி திமுகவில் போடுவதுங்கிறத ஒரு ஸ்டைலாகவே வச்சுருக்காங்க இதற்கும் திமுகவை இங்கே குறை சொல்லிடக்கூடாது என்ன காரணம்னா இந்த ட்ரெய்லரை முடக்கி என்ன போகுது திமுகவுக்கு ஆனால் இதே திமுக அப்படி செய்யாத திமுக இல்லை செய்த திமுக தான் எம்ஜிஆருக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்குறாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னோடனே அவருடைய திருமண மண்டபத்தையே இடித்தாங்க ஒரு பாதி மண்டபத்தை இடித்து தூக்கிட்டு அங்கே ரோடு வருது அப்படின்னாங்க நிச்சயமாக இப்பவும் அந்த பக்கம் போகிற பல பேருக்கு தெரியும் ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஃப்ரீ லெஃப்ட் வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அந்த அந்த மண்டபத்துக்கு வேறொரு பாதையை இவங்களாக கிரியேட் பண்ணி அப்படி அதை உடைச்சி அவ்வளோ வேலையில் நடந்துச்சு ஸோ அதனால் திமுக வந்து அப்படி செய்யாத கட்சின்லாம் நம்ம சொல்வதற்கு வரலை ஆனால் இன்றைக்கி இந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்பதற்காக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணலை நிச்சயமாக பொதுநலன் சார்ந்து தான் அதை பண்ணுறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த ட்ரெய்லர் கொண்டாட்டத்தையும் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணிங்கன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும் ஒருவேளை இந்த ட்ரெய்லர் கொண்டாட்டம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்ததுன்னா நிச்சயமாக ரிலீஸுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்குது அதற்குள் ஒரு நிகழ்ச்சியை உங்கள் தைரியமாக நடத்த முடியும் அது பிரிவன் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் இது வந்து அதற்கு க தைரியமாக ஒரு ஒரு அனுமதி கேட்கலாம் சார் இப்போ ட்ரெய்லர் நடந்துச்சு ட்ரெய்லர் வெளியீடு யாருமே இந்த பிரச்சனையும் பண்ணல ரொம்ப ஜெனியூனாக வந்தாங்க போனாங்க அதுமாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுங்க சிறப்பாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட காவல்துறை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த கண்ணியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கடமை ரசிகர்களுக்கு இருக்குது